அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வராகி தாயை நினைத்து செய்ய வேண்டிய இரண்டு பரிகாரம் பற்றி சொல்ல போகிறேன். அதுவும் தேய்பிறை பஞ்சமி என்று செய்ய வேண்டும். இந்த மாதம் வருகின்ற தேய்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை அன்று வருவது மிகவும் விசேஷமானது. இந்த தேய்பிறை பஞ்சமியில் இந்த இரண்டு பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீரும். உங்கள் வீட்டிற்கு பணவரவு நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான வராகி தாய்க்கு உகந்தது பஞ்சமி திதி. அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது தேய்பிறை பஞ்சமி. இந்த நாளில் உங்களுடைய அனைத்து கடனும் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தேய்பிறை பஞ்சமியில் ஏதாவது தீர வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் வேண்டும் என்று இந்த பஞ்சமியில் வேண்டக்கூடாது. ஒரு விஷயம் தீர்ந்து போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பஞ்சமி வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பண கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய கடன்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே கரைந்து போகும். இந்த நாளில் வழிபாட்டை இந்த இரண்டு வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகவும் அபரிவிதமான யோகங்கள் உண்டாகும். வராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று மாலையில் நன்றாக சுத்தம் பத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜையை அலங்காரம் செய்துவிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பஞ்சமி திதி வாராகி பூஜை செய்வதாக இருந்தால் இருட்டிய பிறகுதான் செய்ய வேண்டும். இரவு 6:30 மணிக்கு மேலே 8 மணிக்குள் இந்த பூஜையை செய்வது மிகவும் சிறப்பு. வழக்கம் போல பூஜையறை நீங்கள் சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு பூக்களை வைத்து அலங்காரம் செய்துவிட்டு பிறகு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் வராகி தாயின் திருவுருவப் படம் இருந்தால் அதன் முன்பாக செய்வது மிகவும் அவசியம். வராகித்தாயின் திருவுருவப்படம் இல்லை என்றால் மஞ்சளை குழைத்து பிள்ளையார் பிடிப்பது போல பிடித்து வைத்து அதை வராகித்தாயாக நினைத்து வராகித்தாயை அவகணம் செய்யுங்கள். அதன் பின்பு அந்த படம் வைத்திருந்தால் படத்திற்கு அரளிப்பூ, செம்பருத்திப்பூ இவற்றை வைத்துவிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்கள். அப்படி படம் இல்லை என்றால் அந்த மஞ்சள் பிடித்து வைத்தீர்கள் அல்லவா, அதற்கு அரளிப்பூவோ அல்லது செம்பருத்திப்பூ வைத்துவிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நிவேதனமாக ஒரே ஒரு பழம் இருந்தால் கூட நல்லது. வராகி தாய்க்கு பிடித்ததான சர்க்கரை வள்ளி கிழங்கு மற்றும் பானகம் இவற்றில் ஏதாவது ஒன்று வைத்தால் கூட அந்த தாய் மனதார அதை ஏற்றுக்கொள்வார்கள். இதையெல்லாம் தயார் செய்த பிறகு பரிகாரத்திற்கு சுத்தமான கிழியாத வெற்றிலை 1 எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வுப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணீரை கைப்படாமல், அதாவது பைப்பில் பிடிக்கிறீங்கன்னா அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். உங்கள் கை அதில் படாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இந்த எடுத்து வச்சிருக்கும் வெற்றிலையில் கல்வுப்பை வைத்து சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுக்குங்க. கல்வுப்பு கீழே கொட்டக்கூடாது. இந்த வெற்றிலையையும் கல்வுப்பும் சேர்ந்த இந்த முடிச்சு வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வராகி தாயை பார்த்தவாறு அமர்ந்து வராகி தாயை மனமுருக வேண்டி உங்களுடைய கடன் கரைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். 5 to 10 நிமிடங்கள் வரை மனதை ஒருநிலைப்படுத்தி வராகி தாயிடம் உங்கள் கடன் கரைய வேண்டும் என்று வேண்டுதலை வையுங்கள். அதன் பின்பு வராகி தாயின் மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் அதை சொல்லலாம். அப்படி எதுவுமே தெரியவில்லை என்றால் ஓம் வராகி தாயே போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து விட வேண்டும். வராகித்தாயின் மூல மந்திரம், வராகித்தாயின் காயத்ரி மந்திரம் என்று உங்களுக்கு தெரிந்ததை உச்சரிக்கலாம். அதை எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் எந்த மந்திரமும் எனக்கு தெரியாது அப்படின்னா அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஓம் வராகித்தாயே போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. அந்த தாய் உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். வெற்றிலை என்பது எந்த விஷயத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சத்தை கொடுக்கக்கூடியது. கல்லுப்பை வைத்து நாம் என்ன கோரிக்கை வேண்டினாலும் அது உடனே நடக்கும் என்பது நம்மில் நிறைய பேருக்கு தெரியும். ஆகவே இந்த 2 சக்தி வாய்ந்த பொருட்களை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது நேர்மறையாகவே உங்களுக்கு நடக்கும். அதிலும் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை என்று வருவது மிக மிக அபூர்வமானது. இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் பல மடங்காக கிடைக்கும். எனவே இந்த மந்திரத்தை 108 முறை சொன்ன பிறகு அம்மனுக்கு கற்பூரஹாரத்தை காமித்து அம்மனை மனதார மனம் குளிர வையுங்கள்.
அதன் பிறகு அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணீர் எடுத்துக்கோங்க. வெற்றியில் இருக்கும் நூலை அவிழ்த்துட்டு உள்ளே இருக்கும் கல் உப்பை உங்களுடைய உள்ளங்கையில் கொட்டி அப்படியே அந்த தண்ணீரில் கரைக்கணும். இந்த கல் உப்பு கரைவது போல் உங்களுடைய கடன் சுமை எல்லாமே கரைந்து போக வேண்டும் என்று அந்த வராகி தாயை நினைத்து கொண்டே கையில் இருக்கும் அந்த உப்பை தண்ணீரை கரைத்திடுங்க. அவ்வளவுதான், இந்த தண்ணீரை கொண்டு போய் கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். சரி, இந்த வெற்றிலையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருந்தால் பசுமாட்டிற்கு கொடுத்து விடலாம். பரிகாரம் முடிந்ததும் இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை மேற்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த பஞ்சமி திதிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத நல்ல மாற்றங்கள் நிகழும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், கைமேல் பலன் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்குங்க. இந்த பரிகாரத்தை செய்ய முடிந்தாலும் உங்களுக்கு மிக நல்ல நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு அந்த அம்மனின் முன்பாக நின்று கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் வராகியம்மன் படத்தை தாராளமாக வைக்கலாம். வராகியம்மன் படம் வந்துவிட்டாலே உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்துமே ஓடிவிடும். உங்களுக்கு பயமாக இருக்கிறது என்றால் வராகியம்மனை நினைத்து ஒரு மஞ்சளில் பிள்ளையார் போல பிடித்து வைத்து விடுங்கள். அதை தினமும் வராகி தாயாகவே நீங்கள் ஆவாகனம் செய்து அந்த மஞ்சளுக்கு தினமும் பூஜைகளை செய்யுங்கள். உங்களுடைய வேண்டுதலை அந்த அம்மனின் முன்னின்று மனம் உருகி உங்கள் கண்ணீரில் நீர் சிந்த வேண்டுதல் வைத்தால் உடனே உங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து உங்களை காக்க ஓடி வந்து விடுவார் வராகித்தாய். அப்படியான இந்த வராகித்தாய்க்கு உகந்த நாளான இந்த பஞ்சமி திதியில் இன்னொரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த தாய் மனம் குளிர்ந்து செல்வங்களை வாரி வழங்கி விடுவார். கூப்பிட்ட நேரத்தில் வந்து நிற்கும் தெய்வங்களில் இந்த வராகி தாயக்கு நிகர் இவர் மட்டும்தான். வராகி அம்மனை நினைத்து நாம் என்ன வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதல் வீணாவே போகாது. இந்த அம்மனை பஞ்சமி திதியில் வழிபடும் பொழுது உங்களுக்கு பலன் கூடுதலாக இருக்கும். அதுவும் தேய்பிறை பஞ்சமியில் நீங்கள் உங்களுடைய கடன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இதற்கு இந்த ரெண்டாவது சொல்கிற இந்த பரிகாரத்திற்கு கருமஞ்சளை நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்துடுங்க. கருமஞ்சள் எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். இந்த கருமஞ்சளை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை அன்றே நீங்கள் வாங்கினாலும் சரி, அல்லது வெள்ளிக்கிழமை அன்று காலையில் கருமஞ்சளை வாங்கினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பல மடங்கு கொட்டி கொடுக்கும். எனவே கருமஞ்சளை முதல் நாள் வாங்கினாலும் சரி, அதுவும் குபேர நேரம் தான், வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் வாங்கினாலும் சரி, அல்லது மறுநாள் காலையில் நீங்கள் இந்த கருமஞ்சளை வாங்கினாலும் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இந்த கருமஞ்சளை வாங்கிட்டு வந்து ஒரு மாலையாக நம்ம செய்யணும். இதற்கு உங்களுடைய வீட்டில் வராகி தாயோட படம் வைத்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு வீட்டில் பூஜை அறை தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அங்குலம் மட்டும் இருக்கக்கூடிய வராகி சிலையை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கு மேலே பெரிய விக்கிரகங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. இப்படி உங்கள் வீட்டில் படமோ அல்லது விக்கிரகமோ அல்லது மஞ்சளோ நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுக்கு பிறகு 6 மணிக்கு மேலே பஞ்சமி திதியில் 6 மணிக்கு மேலே கருமஞ்சள் மாலையை அந்த படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ அல்லது அந்த மஞ்சளுக்கோ நீங்கள் அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் வராகி அம்மனுக்கு என்று. தனியாக ஒரு அகழ்விளக்கை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இதில் 5 கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க தீப எண்ணெய்னு, அந்த எண்ணெயை வாங்கி நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு அந்த விளக்கை ஏற்றி வைத்தாலும் மிகவும் நல்லது. இந்த பஞ்சமி திதி அன்று நீங்கள் இந்த மாலையை வராகியம்மனுடைய படத்துக்கு அணிவிச்சிருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே அந்த மாலை அந்த படத்திலே இருக்கலாம், அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. கருமஞ்சள் காய்ந்த பிறகு நீங்கள் வேறு கருமஞ்சளை மாலையாக மாற்றி திரும்பி அந்த படத்திலேயோ அல்லது விக்கிரகத்திலேயோ போட்டு வச்சுருங்க. அதே இதே போல் பஞ்சமி திதியில் செய்கிறது மிகவும் நல்லது. இந்த காய்ந்த கருமஞ்சளை உங்கள் வீட்டில் இருக்கும் பணம் வைக்கும் இடத்துல அல்லது வியாபாரம் செய்வராக இருந்தீங்கன்னா வியாபாரம் பண்ணும் இடத்துல வைத்து கொள்ளுங்க. தன ஆகர்ஷணத்தை இந்த கருமஞ்சள் ஈர்த்து தரும். கருமஞ்சளானது காய காய அதற்கு சக்தி கூடிக்கொண்டே இருக்கும். பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த பொருள்களில் இந்த கருமஞ்சளுக்கு நிகர் இந்த கருமஞ்சள் தான். எனவே இந்த கருமஞ்சள் இருக்கும் இடத்துல பணப்புழக்கம் அதிகமாக அதிகரித்து கொண்டே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்
பொய் என்பது அறவே இருக்கக்கூடாது. வராகி அம்மனை வழிபடும் வீட்டில் பொய்யானது இருந்தால் அந்த வழிபாடு நமக்கு நன்மையை தருவதற்கு பதிலாக நிச்சயம் தீமையை விளைவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொதுவாக நீங்கள் வீட்டில் பொய் பேசுவதாக இருந்தால் அதை இனிமேல் தவிர்த்து விடுங்கள். இதுவரை சொன்ன பொய்யெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு முதல் தகுதியே நீங்கள் சுத்தமானவராக இருக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு சுத்தம் இருக்க வேண்டும், உங்களுடைய கை சுத்தம் இருக்க வேண்டும். பொய், பொறாமை, இந்த அடுத்தவங்க கெட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. வீட்டில் பொய் பேசிக்கிட்டே இருந்தால் வீட்டில் தரித்திரமானது குடிகொண்டிருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வராகி அம்மன் போன்ற உக்கிரமான தெய்வங்களை வைத்து வணங்கும் எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உண்மையான தூய்மையான மனதோடு எண்ணத்தோடு நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதலுக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். எனவே பொய், பகட்டு இவற்றை தவிர்த்து விடுங்கள். இந்த வராகியம்மன் வழிபாட்டை நல்ல முறையில் செய்து அந்த தாயின் அருளை அனைவருமே பெறலாம். அந்த தாயின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்துவிட்டாலே நம்ம வீட்டில் செல்வம் செழித்தோங்கும். நமக்கு வறுமை என்ற நிலையே வராது. வீட்டில் எந்த ஒரு தோல்வி அப்படிங்கிற பேச்சே வராது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே முன்னேற்ற பாதையை கொண்டு செல்லும். எனவே மிகவும் நம்பிக்கையோடு அந்த தாயுடைய காலை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள். அன்னதானம் செய்யுங்கள், ஆடைதானம் செய்யுங்கள். அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொண்டு வந்து சேர்க்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.